a divine calling. அந்த divine calling, அந்த காலிங்கை நோக்கி ஓட நாம் அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் எல்லாருக்கும் கடவுள் ஒரு பரம அழைப்பை வைத்திருக்கின்றார். அ டிவைன் காலிங். அந்த டிவைன் காலிங், அந்த காலிங்கை நோக்கி ஓட நாம் அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். அவரவர்களுக்கு தக்கதாக, அவரவர்களுக்கு திராணிக்கு தக்கதாக, அவரவர்களுக்கு சில திறமைகளை கொடுத்து அந்த அழைப்புக்கு அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கின்றார். சில பேர் நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, சில பேர் நல்லா பாட்டு பாடுவாங்க, சில பேர் வார்த்தைகளை எடுத்து அழகாய் சொல்லுவார்கள். பிரியமானவர்களே, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தாளந்துகள். சில பேர் வேலை செய்வாங்க பாருங்கள், கடவுளுக்காக ஃபீல்டு ஒர்க் அப்படி பண்ணுவாங்க. அவங்க அந்த ஃபீல்டு ஒர்க் செஞ்சு இந்த பிரசங்கிமார்களோ பாடகர் குழுவோ உள்ளே வர்றதுக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். அவங்கள போல் ஃபீல்டு ஒர்க் யாராலையுமே பண்ண முடியாது. அப்படி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு தாளந்துகளை கொடுத்திருக்கின்றார். பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் 26 அதிகாரம் 19 வசனத்தின் 2 பாகத்திலே, நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை என்று பவுல் சொல்லுகிறான். பரம தரிசனத்திற்கு நான் கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, நான் எதற்காக அழைக்கப்பட்டேனோ, அந்த பரம அழைப்பை நோக்கி நான் ஓடிக்கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லி அங்கே பவுல் சொல்லுகிறார். அகரிப்பு ராஜாவின் இடத்திலே அவர் சொல்லுகிறதை பார்க்கின்றோம். என்னடா இது, பவுல் இப்படி எல்லாரையும் துன்பப்படுத்தி கொண்டு இருந்தான், கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தி கொண்டு இருந்தான், எப்படியோ மனம் போன போக்கை போல வாழ்ந்து கொண்டிருந்த அந்த பவுல், அந்த சவுல் இன்ஃபேக்ட், அவர் கடவுளினாலே இயேசுவினாலே பிடிக்கப்பட்ட பொழுது, ஒரு 2-3 வசனங்களுக்கு முன்பதாக பார்க்கும் பொழுது 15 வசனத்திலே, அப்பொழுது நான் ஆண்டவரே நீர் யார் என்றேன். அதற்கு அவர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொன்னார் என்று சொல்லப்படுகின்றது. பிரியமானவர்களே, அப்படி இயேசுவை துன்பப்படுத்தின சவுலை கர்த்தர் சந்திக்கின்றார். கர்த்தர் சந்தித்த பிறகு சவுல் பவுலாக மாறுகின்றார். வாழ்க்கை மாறுகிறது. ஏதோ பேர் மாறுகிற கூட்டம் இல்லை, நாமோ பேர் மாற்றுகின்ற கூட்டம் அல்ல, மதம் மாற்றுகின்ற கூட்டம் அல்ல, மனம் மாறுகின்ற ஒரு கூட்டமாக இருக்கின்றோம். மனம் மாறுகின்றது பவுலுக்கு. தன் இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருந்த பவுல் அந்த இடத்திலே சவுல் பவுலாக மாறுகின்றார். பவுல் இப்பொழுது சொல்லுகிறார், நான் அந்த பரம தரிசனத்திற்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை, நான் கீழ்ப்படிந்தவனாய் இருக்கின்றேன் என்று சொல்லுகிறார். எனக்கு பிரியமானவர்களே, பிலிப்பைன்ஸ் ஊரிலே இப்படி ஒரு ஒரு ஞானஸ்தான ஆராதனை நடக்கின்றது. கிட்டத்தட்ட ஒரு 80 பேர் ஞானஸ்தானம் எடுக்கின்றார்கள். 1000 மேற்பட்ட கூட்டம் அங்கே கூடியிருக்கின்றது. வந்திருக்கின்ற பேராயர் அந்த கூட்டத்தை பார்த்ததுமே அதிர்ந்து போய்விட்டார். எப்படி இவ்வளோ கூட்டம் என்று சொல்லி போதகரை அழைக்கின்றார். அந்த லோக்கல் பாஸ்டரை அழைச்சி கேட்குறாரு, எப்படி இவ்வளோ கூட்டம் வந்தது, எப்படி இத்தனை பேர் ஞானஸ்தானத்தை கொடுக்க நேர்ந்தது என்று சொல்லி அந்த லோக்கல் பாஸ்டரை கேட்கும்போது அந்த லோக்கல் பாஸ்டர் சொன்னாரா, இதற்கெல்லாம் காரணம் அங்கே பின்னாடி ஒரு சீட்டில் உட்கார்ந்துருக்கார் பாருங்கள், 80 முதிர்ந்த ஒரு முதியவர், அவர் தாங்க இதை எத்தனையும் பண்ணாருன்னு. உடனே அவரை கூப்பிட்டு அவரை ஹானர் பண்ண வேண்டும் என்று சொல்லி பேராயர் விரும்புகின்றார். அங்கே கூப்பிட்டு முன்பாக வர வச்சு அவருக்கு ஒரு பரிசை கொடுத்து கரங்களை தட்டுகிறார். ஆனால் அவர் தாங்கி தாங்கி நடந்து வருகின்றார். என்னடா அவர் தாங்கி தாங்கி நடக்கின்றாரே என்று சொல்லி பார்க்கும்போது அவருக்கு யானைக்கால், யானைக்கால் இருக்கிறபடினாலே அவர் ரொம்ப சோர்வாய் காணப்படுகின்றார். அப்போது பேராயர் சொல்லுகிறார், ஐயா நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் யானைக்காலுக்கான ட்ரீட்மெண்ட்டை நாங்கள் எடுத்துக்கிறோம்,
உங்களுக்கு சிகிச்சை செஞ்சு நாங்கள் குணமாக்கி உங்களை மறுபடியுமாய் வல்லமையாய் நாங்கள் ஊழியத்துக்கென்று அர்ப்பணித்து விடுவோம் என்று சொல்லி நீங்கள் குணமாகி சந்தோஷமாக இருப்பீங்கன்னு சொல்லி சொன்னாராம். அப்போ அந்த பெரியவர் சொன்னாராம், இல்லையா, நீங்கள் சிகிச்சை பண்ணிங்கன்னா எனக்கு வந்து இது குணமாகிறதுக்கு இவ்வளவு நாட்கள் ஆகும், வயதும் முதிர்வாகி விட்டது, இந்த நேரத்தில் நான் சிகிச்சைக்கெல்லாம் போக விருப்பமில்லை, அந்த நேரத்தை நான் கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு ஆதாயமாக எடுத்து கொள்ள முடியும் என்று சொல்லி அவர் திரும்பவும் தாகத்தோடு எதற்காக அவர் பரம அழைப்பை பரம தரிசனத்திற்கு கீழ்ப்படிந்திருந்தாரோ அதற்காக ஓடுவேன் என்று சொல்லி கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி அவர் இறங்கி வேலை செய்ய ஆரம்பித்தாராம். பிரியமானவர்களே, பல பேர் கிண்டல் அடிக்கலாம். நோவா பேழையை கட்டும்பொழுது பல பேர் கிண்டல் அடித்திருப்பார்கள். பவுலுக்கு நேரிடாத சோதனை காலமே இல்லை. பிரியமானவர்களே, எத்தனையோ சோதனைகள் பார்த்தார். ஆனால் பரம தரிசனத்திற்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருக்கும்பொழுது கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருப்பார், நமக்கு பலனை கொடுப்பார். இந்த ஒரு தைரியத்தோடு கூட தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, எத்தனையோ பாடுகள் மத்தியிலே பவுலை சுமந்து வந்து தேவன் நீர் கர்த்தாவே, சவுலை பவுலாக மாற்றின தேவன் நீர் கர்த்தாவே, எங்களுடைய இருதயத்தையும் மாற்றும். இப்பொழுது பரம தரிசனத்திற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம், பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.